இயேசுவில் பிரியமானவர்களே, பனிமேமதா ஜபக்குழுவின் காலை பணித்துளி நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தியானத்தின் கடவுள் பணித்துளிகள் ஒவ்வொரு நாளும் நம்மை நனைத்து அவர் பிரசன்னத்திலும் இறை வார்த்தையில் வளர்வோம், வாழ்வை வெற்றியாக்குவோம், சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். அமேன். பிரைஸ் தி லார்ட். இறை இயேசுவுக்கு பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பனிமய மாதா ஜபக்குழு சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஆண்டவர் நம்முடன் சீராக்கின் ஞான நூல் 1:23 மூலமாக பேசுகின்றார். பொறுமையுள்ளோர் தக்க காலம் வரை அமைதி காப்பர், பின்னர் மகிழ்ச்சி அவர்களுள் ஊற்றெடுத்து பாயும். இந்த இறை வசனத்தில் தியானிப்போம். பொறுமை ஒரு பொக்கிஷம் என்று சொல்லலாம். பொறுமையுள்ளவர்கள் தங்கள் வாழ்க்கையில் விலையேறப்பெற்ற ஐஸ்வர்யத்தை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் தேவையற்ற அநேக பிரச்சனைகள், குழப்பங்கள், வேதனைகளுக்கு பொறுமையினால் விலகியிருப்பார்கள். நம் ஆத்துமாவுக்கு விரோதமாகத்தான் எத்தனை எதிராளிகள். அதில் முக்கியமான ஒன்று பொறுமையின்மை. நல்ல அமைதியான அநேக நன்மைகளை இது கெடுத்து விடுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் பொறுமையின்மை எத்தனை முறை அவ்விதம் பாதிப்பை உண்டாக்கியிருக்கிறது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அது நம் ஆத்துமாவின் சமாதானத்தையும் மற்றவர்களுடைய சமாதானத்தையும் எவ்வளவு சீக்கிரமாய் கெடுத்து விடுகிறது. பொறுமை நம் ஆன்மாவை அமைதியில் காத்துக்கொள்கிறது. தூய ஆவியின் கனியில் ஒன்று பொறுமை. கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பிற்குரிய இறைமக்களாகிய நாம் பொறுமை என்னும் பண்பினால் நம்மை அணி செய்ய வேண்டும். இறை வார்த்தையை மிகுந்த பொறுமையோடு பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. வயலில் விதைகளை விதைத்தவர் நிலத்தில் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாறியும் பின்மாறியும் பொழியுமளவும் பொறுமையோடு காத்திருப்பது போல நாமும் ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். நம்முடைய உள்ளங்களை உறுதிப்படுத்தி காத்திருக்க பழக்குவிக்க வேண்டும். ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. ஆண்டவர் பொறுமையுள்ளவர், அதுபோல் நாமும் பொறுமையுடன் அவருக்காக காத்திருந்தால் அவர் நமது பக்கம் சாய்ந்து நம் மன்றாட்டை கேட்பார். பொறுமையின்றி எளிதில் கோபம் கொள்பவர்கள் மதிகேடானதை செய்து தம் மடமையை வெளிப்படுத்துவார்கள், சண்டையை மூட்டி விடுவார்கள். ஆனால் பொறுமையுள்ளவர்களோ விவேகத்துடன் நடக்கும் மெய் அறிவாளர்கள் ஆவர். அவர்கள் சண்டையை தீர்த்து சமாதானம் செய்து வைப்பவர்களாக இருப்பர். விழிப்பாயிருந்து நம் இருதயத்தை காத்து கொண்டால் அதனின்று பிறக்கும் சொற்கள் இனிமையானவையாக நமக்கும் பிறருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடியவையாக இருக்கும். அதிகாலையில் பொறுமையோடு ஆண்டவருக்காக காத்திருந்து ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அந்த நாள் முழுவதும் நமக்கும் நம்மை காண்கிறவர்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் நன்மையான வார்த்தையினால் நம் வாயை நிரப்புவார். அன்பு பொறுமையுள்ளது. பொறுமை கடலினும் பெரிது. ஆண்டவருக்காக பணி செய்ய முன்வரும் ஒவ்வொருவரும் சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் உண்மையாக உறுதியாக இருக்க வேண்டும். துன்ப வேளையில் பொறுமையுடன் செயலாற்ற ஆண்டவரை விட்டு விலகாமல் சிக்கன பிடித்து கொள்ள வேண்டும். என்ன நேர்ந்தாலும் ஏற்றுக்கொண்டு இழிவு வரும்போது பொறுமையாக இருக்க வேண்டும். நம்பிக்கையுடன் நிலையான மகிழ்ச்சியை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பு தந்தையே, அமைதியின் அரசரே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆவியின் கனியாகிய பொறுமை என்னும் நல்ல பண்புடையவர்களாக வாழவும், நீர் எங்கள் உள்ளத்தில் வாழும்போது நாங்கள் பொறுமையுடன் நடந்து எங்களை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சி என்னும் ஊற்றில் மகிழச் செய்யவும்
அருள் செய்ய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்றோம் நல்ல தந்தையே. ஆமேன். காட் பிளஸ் யூ. இந்த நாள் உங்களுக்கு பொறுமையுடன் நடந்து மகிழ்ச்சியை அனுபவிக்கும் நாளாக அமைய வாழ்த்துக்கள்.